ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான ரூபாய் 200 ரூபா மானியம் வந்து யாராருக்கெல்லாம் கிடைக்கும் யாராருக்கெல்லாம் கிடைக்காதுன்றத எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் ஈஸி மெத்தடில் செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 200 ரூபா மானியம் வந்து யாராருக்கெல்லாம் கட்டாயம் வழங்கப்படும் அப்படின்ற தகவலையும், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 35 லட்சம் பேருக்கு வந்து இந்த மானியம் வந்து கிடைக்குது, அதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்லைன் லிஸ்ட்டில் எப்படி ஈஸி மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம், அதை தொடர்ந்து உங்களுக்கான மானியம் வந்து ஏற்கனவே வந்து வழங்கப்படுறாங்களா இல்லை வந்து அதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலாம், உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய சிலிண்டருக்கான மானியம் வந்து ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போல் எப்படி வந்து எல்பிஜியோட ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பற்றி, அதாவது வந்து எரிவாயு சிலிண்டருக்கான 200 ரூபா மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லை வந்து ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபா மானியம் கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்கு 30 ரூபா மானியம் கிடைக்கும், இது போல் தகவலாம் என்னென்னவா இருக்குது, யாராருக்கெல்லாம் வந்து இந்த 200 ரூபா மானியம் சேர்த்து வந்து கிடைக்கும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கண்டினியூவாக வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கேஸ் மானியம் வந்து வழங்க போகிறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது வந்து உஜ்வாலா திட்டம், அதாவது வந்து பிஎம் உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிலிண்டர் நீங்கள் நியூவாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஃப்ரீ சிலிண்டருக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதாவது வந்து பாரத் கேஸ், அப்படி இல்லைனா ஹச்பி கேஸ், அப்படியும் இல்லைனா இந்தியன் கேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த 3 சிலிண்டர் மூலயமா வந்து நிறைய பேர் வந்து இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலயமா ஃப்ரீ சிலிண்டர் அப்ளை பண்ணி அவங்களுக்குலாம் வந்து கம்பல்சரியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலேருந்து, அதாவது வந்து வருஷத்துக்கு 12 சிலிண்டர் அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கான மானியம் வந்து ஒரு சிலிண்டருக்கும் 200 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கிலேயே வந்து டேரெக்டாக வந்து செலுத்தப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் போய் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சிலிண்டருக்கு வந்து மானியம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா சிலிண்டர் ஐடியை வச்சு எப்படி ஆன்லைனில் ஈஸி மெத்தடில் செக் பண்ணலாம்ன்றத டீட்டெயிலாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இந்தியன் கேஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூவா பாத்தீங்கன்னா பாரத் கேஸ், ஹச்பி கேஸ்லாம் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை செக் பண்றதுக்கு உங்களுடைய பிரவுசரை வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பிசியா இருந்தாலும் சரி மொபைலா இருந்தாலும் சரி நான் சொல்ற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி மெத்தட நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க யூஸ் பண்ற பிரவுசர்ல உங்களுடைய சர்ச் பார்ல போய்க்குங்க. சர்ச் பார்ல போயிட்டு மை எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து லோட் ஆகிட்டு மை எல்பிஜி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துக்கலாம். மொபைலாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த வெப்சைட்டை மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. பிசினா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் கேஸ், ஹச்பி கேஸ், இந்தியன் கேஸ்னு சொல்லிட்டு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இந்தியன் கேஸ் அப்படின்ற சிலிண்டர் இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அந்த லிங்க்கானது ஓப்பன் ஆகும், அதாவது வந்து அதுக்கான இந்தியன் கேஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் லைக் பட்டன் மாதிரி உங்களுக்கு கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெல்கம் டு இந்தியன் ஆயில் சப்போர்ட் விச் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்பிஜி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதே போல் வந்து கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டகரின்ற லிஸ்ட்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது வந்து ப்ராக்கெட்டில் பகல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சப் கேட்டகரி ஓப்பன் ஆகும், அதில் சப்சிடி நாட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி ஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுடைய சிலிண்டரோட எல்பிஜி ஐடி தெரிஞ்சதுன்னா அதை என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் மேக்ஸிமம் வந்து சிலிண்டர் அப்ளை பண்ணுவீங்களா அதாவது வந்து புக் பண்ணுவீங்களா அந்த மொபைல் நம்பரே நீங்கள் ஈஸியாக வந்து இதில் என்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் சமிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அது வந்து பிரச்சனை இல்லை, அந்த ஓடிபி விட்டுருங்க. இதிலே வந்து உங்களுக்கு நீங்கள் சமிட்னு கொடுத்தவொடனே இதே போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் போல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் வந்திருந்தால் அதுக்கான ஆர்டர் நம்பர், நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து சிலிண்டர் ஆர்டர் பண்ணீங்க, எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணீங்க, டெலிவரி எப்போ ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து சப்சிடி அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கேஷ் மெமோவோட வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பிசியில் செக் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் ஏறுதுன்ற
டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து கிடைக்கும். இது மொபைல்ன்றதுனால என்ன அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்றத வந்து கிடைக்கல. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மொபைலில் கிடைச்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் சைடில் வரும், உங்களுக்கு வந்து பிசியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே போல் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணி உங்களுக்கான சப்சிடி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ உஜ்வாலா திட்டத்தில் உங்களுக்கு பாரத் கேஸ்லையும் ஹச்பி கேஸ்லையும் வந்து உங்களோட லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம்னா, மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு பாரத் கேஸ் அப்படின்ற சிலிண்டரோட இமேஜை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் மை பாரத் கேஸோட வெப்சைட்டுக்கு வந்து போய்டும். அதில் போனவுடனே உங்களுக்கு ஏரோமார்க் பட்டன் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க, அந்த ஏரோமார்க் பட்டன் இருக்கும். அதில் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் உஜ்வாலா பெனிஃபிஷரி பை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு தான் இருக்கும். தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை வந்து நீங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கோட டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதாவது வந்து நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சிலிண்டரில் என்ன டிஸ்ட்ரிக் இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் நம்பரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான கேப்சா என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு சமிட்டுன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சமிட்டுன்னு கொடுத்தவொடனே ப்ளீஸ் வெயிட்னு ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தவொடனே இதே போல் வந்து உங்களுக்கு உஜ்வாலா பெனிஃபிஷரி லிஸ்ட் விழுப்புரம் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஸ்கீமில், அதாவது வந்து இந்த லிஸ்ட்டில் யாரோ ஒரு நேம் இருக்கோ அவங்களுக்குலாம் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா மானியம் 200 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து பேஜஸ் வந்து நிறைய பேஜஸ் இருக்கும். அதில் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்து உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பேஜஸ் தான் இருக்கும், நீங்கள் செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை இதே போல் வந்து செக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஹச்பி கேஸில் வந்து எப்படி வந்து நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம். அதுக்கு மறுபடியும் வந்து நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துங்க. ஹோம் பேஜ் வந்தோடனே ஹச்பி லோகோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது வந்து ஹச்பி இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு myhpgas.in அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதே போல் நீங்கள் ஏற்கனவே அந்த வெப்சைட்டில் பண்ண போல தான் இதில் வந்து உஜ்வாலா பெனிஃபிஷியர்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு என்டர் த பிலோ கோட் ஹியர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய கேப்சா வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ, இப்போ எனக்கு வந்து கொடுத்துருக்க கேப்சாவோ நான் கரெக்டாக வந்து என்டர் பண்ணுறேன். இதிலே வந்து ஸ்மால் லெட்டர் ஆல்ஃபபெட்டிக் நம்பர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டான என்ன கேப்சா இருக்கோ அதை வந்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்தவொடனே உங்களுக்கு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் உஜ்வாலா பெனிஃபிஷரி, அதை வந்து ஹச்பியில் யார் யாரெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்ற கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் செலக்ட் ஏ ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கேப்சர் கொடுத்துருப்போம். இதில் கேப்சர் கொடுத்து ஸ்டேட்டில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணவுடனே நீங்கள் ஹச்பி சிலிண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய நேம் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய நேம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மானியம் 200 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய நேம் இருக்கலைன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்னு கொடுத்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். இது மூலியமாக வந்து உங்களுடைய 200 ரூபா மானியம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்தியன் கேஸில் மட்டும் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பார்த்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம். இந்தியன் கேஸில் இதே போல் வந்து எப்படி நேம் லிஸ்ட்டை செக் பண்ணலாம்ன்ற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து போடலாமல் இருக்கும். அது வந்து கொஞ்சம் வெப்சைட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இந்தியன் கேஸ்க்கு மட்டும் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எரிவாயு சிலிண்டரில் 200 ரூபா மானியம் கிடைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்டுக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் உடனடியாக ரிப்ளை பண்ணுவோம். எல்லா வீடியோவிலும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கமெண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம சேனலோட ஒரு ஹிட்டான மொமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்சனலாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.